பேரரசின் ஆதிக்கத்தில் இருந்த முத்தமிழ் நாட்டிலே தெற்கே குமரி முனையில் இருந்து வடக்கே கிருஷ்ணா நதியின் முகத்துவாரம் வரை பரவியுள்ள கடற்கரை பகுதி கார்மணல் துறை என வளங்களாயிற்று. பல நூற்றாண்டுகளாக இக்கவின்மிகு கார்மணல் துறை யவனர் அராபியர் போன்ற வெளிநாட்டவருக்கு செல்வம் கொளிக்கும் வாணிபத்துறையாக விளங்கிற்று என்பது வரலாறு. பாரத அன்னையின் வெள்ளி முதலிலிட்ட திலகம் போல் விளங்குவது கார்மணல் துறையில் அமைந்துள்ள முத்து குளித்துறை. வெண்ணுரை சங்கும் முகிர்துளி முத்தும் சேர் இம்முத்து குளித்துறையை பற்றியும் முத்து குளித்தல் பற்றியும் ரோமையர் தங்கள் பயண குறிப்பிலும் சீனர் அராபியர் இத்தாலிய நாட்டு பயண மேதை மார்க்கோபோலோ முதல் நூற்றாண்டின் கிரேக்க ஆசிரியர் டாலமி என்ற தத்துவ மேதையும் புகழ்ந்து எழுதியுள்ளனர். குமரிமுனைக்கும் இலங்கை தீவிற்கும் இடையே ஆர்த்தெழும் ஆழ்கடலின் மோன அணைப்பில் துயில்கின்றன பல முத்து பாறைகள். கடலரசியின் மெல்லிடையில் இறைவன் அணிவித்த ஒளி வீசும் வெண்பனி முத்து ஒட்டியானங்களோ அவை. இவற்றை கவர்ந்து செல்ல எத்தனையோ பேர் போட்டியிட்டனர். கிபி 6 நூற்றாண்டில் சீனர் அராபியர் ஆகியோர் தமிழர்களோடு கடல் வாணிபம் செய்தபோது முத்து குளித்துறையின் தங்கு பவழம் முத்து போன்ற கடற்படு செல்வங்களை வாரிச் சென்றனர். முத்து குளித்துறையில் விளைந்த முத்துக்களோடு விலைமதிக்க முடியாத ஓர் சுடர் முத்தும் விளையத் தொடங்கியது. அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் என்னும் ஒளி உமிழும் முத்து. நூற்றாண்டில் கார்மணல் துறையின் முத்துக்குளித்துறை பகுதியில் பரத குலத்தவர் என்ற மக்கள் 30 குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். கத்தும் கடலினூடே கடினமாய் போராடி ஆழ்கடலில் மூழ்கி முத்து பாறைகளை தேடி முத்து சிப்பிகளை வாரி எடுத்து கரையில் கொண்டு வந்து கொட்டுவது இவர்களுக்கு கைவந்த கலை. கடல்படு முத்தை தேடி வந்த இம்மக்கள் வெண்முத்தாகிய கிறிஸ்தவ விசுவாசத்தையும் தங்களை அறியாமலே தேடிக்கொண்டிருந்தனர். கிபி 1516 காயல் பட்டணத்து முகமதியர் திருவாங்கூர் மன்னன் உதய மார்த்தாண்டவர்மனிடம் விண்ணப்பம் செய்து அதுவரை பரதகுல மக்கள் சுதந்திரமாக நடத்தி வந்த முத்துச்சிலாபத்தை குத்தகைக்கு எடுத்துக் கொண்டனர். இதனால் பல்லாண்டு காலமாக அவர்கள் அனுபவித்து வந்த உரிமை பறிபோயிற்று. 1524 முகமதியரின் ஆதிக்கத்தில் இருந்த முத்துக்குளிப்பு குத்தகை படைபலத்தினால் போர்த்துகீசியரின் கைக்கு மாறியது. போர்த்துகீசியரின் ஆதரவு பெற்ற பரதகுல மக்களை முகமதியர் துன்பப்படுத்தினர். இதனால் பரதவர்களுக்கும் முகமதியர்களுக்கும் பயங்கர சண்டை நிகழ்ந்தது. முத்தை காக்க ரத்தம் சிந்தினர் பரதகுலத்தவர். அதை கவர்ந்து செல்ல கத்தி எடுத்தனர் முகமதியர். முகமதியரிடமிருந்து தங்களை காத்துக் கொள்ள கொச்சியில் இருந்து வந்த புது கிறிஸ்தவர் ஜான் டி குரூஸ் என்பவரின் ஆலோசனையின் பேரில் போர்த்துகீசியரின் ஆதரவை நாடி கிறிஸ்துவ மறையை தழுவுவதென முடிவு செய்தனர்.
1935 ஆண்டு டிசம்பர் மாதம் முத்துக்குளித்துறை பரதகுல மக்களின் பிரதிநிதிகளாக 85 பேர் கோவா மறைமாநிலத்தின் தலைமை குருவான அருள் திரு மிக்கேல்வா சுவாமிகளிடத்திலிருந்து கொச்சியில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கிபி 1537 வரை, அதாவது 2 வருடங்களில் ஏறக்குறைய 20,000 பேர்கள் கார்மணல் துறையின் 30 ஊர்களில் ஞானஸ்நானம் பெற்றனர். முத்துக்குளித்துறை கடற்கரையை வருடிக் கொண்டிருந்த கடல் நீரோடு புனித ஞானஸ்நான நீரும் கலந்தது. அந்த புனித ஒன்றிப்பிலே கார்மணல் துறையின் ஆழ்கடல் ஆர்த்தெழுந்து ஆரவாரம் செய்தது. விலைமதிக்க முடியாத விசுவாசமுத்தை கண்டெடுத்த மகிழ்ச்சியிலே முத்துக்குளித்துறை மக்கள் விழா கொண்டாடினார்கள்.